மதம் சார்ந்து பிரியக்கூடாதுன்றதுக்கான நம்ம தொலைநோக்கு திட்டம் என்னவா இருக்கு? தமிழ்நாட்டிலே மத கலவரங்கள் வரக்கூடாது, மாணவர்கள் இதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் தான் திராவிட இயக்கம் என்பது. அந்த திட்டம் இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் சில மாநிலங்களிலே சில அரசியல் கட்சிகள், பாஜகவை போன்ற அரசியல் கட்சிகள் மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வது, மதத்தை பயன்படுத்தி மக்களை பிரித்து போடுவது, காழ்ப்புணர்ச்சி, அதுவும் இளைஞர்களுடைய இளம் பெண்களுடைய மனதிலே வெறுப்பையும் காழ்ப்பையும் மத ரீதியான பிரிவையும் உருவாக்குவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஒரு பெண் என்ன உடுத்திட்டு போறாங்கிறது அது அவர்களுடைய உரிமை. அது மதமோ இல்லை என்றால் அரசியல் கட்சிகளோ யாருக்குமே அதில் தலையிடக்கூடிய உரிமை கிடையாது. யார் இது வந்து அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒன்று. அதனால இது வந்து நீங்க வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய யாருமே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தாண்டி இவர்களுக்கு தான் தேசப்பற்று இருப்பது போல பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு தேசிய கொடியை கீழே இறக்கிவிட்டு காவி கொடியை அதில் கட்டுகிறார்கள் என்றால் அது அதுதான், அது பேர் தான் வந்து தேசப்பற்று. இந்த மாதிரி அடிப்படை வாதங்கள், இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கு. இதை போக்குறது நம்ம வெறும் கண்டன மட்டமோ போராட்ட மட்டமோ பண்றது போதுமா, இல்ல வேற ஏதாவது நம்ம செயல் திட்டங்கள் இருக்கணும்ல? மிக முக்கியமான ஒன்று வந்து கல்வி என்பது அதுல சயின்டிபிக் டெம்பர் இருக்கணும், அறிவியல் பூர்வமான ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கறது வந்து அறிவியலை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு இப்படி தவறான பிரச்சாரங்களை மாணவர்களிடையே செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கவனமாக அதுக்காக தான் மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுத்து விடுங்க அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருப்பது இதுவும் ஒரு காரணம். இல்ல இப்ப என்பியும் தமிழகத்துல வரப்போறத சொல்லிட்டு இருக்காங்க, மாநில அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு, அதுலயுமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள்லாம் இருக்கதா சொல்றாங்க, ஒரு அச்சம் இருக்கு. அதுதான் சொல்றேன் நானு வந்து மாநில கல்வி அப்படிங்கறது மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா மாநிலங்களுக்கு தான் வந்து புரியும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேவை என்ன, அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, அதை வந்து மக்களுக்கு சொல்லி தர வேண்டும். அதை தாண்டி வந்து அடிப்படையிலே கல்வி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்களுக்கு பேசிக்கா சயின்டிபிக் டெம்பர், அதுதான் வந்து அடிப்படை. அதை தாண்டி உங்களுடைய இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய முறைகள், கலாச்சாரம், மொழி, பண்பாடு, சரித்திரம் இதையெல்லாம் சொல்லித்தரலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தரணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க, தரலன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தரலன்னு இல்லைங்க, ஒன்னு ஒன்னாதான் நிறைவேற்றிட்டு வர முடியும். இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிக விரைவில் இதையும் செய்வதற்கு, ஏன்னா நிச்சயமா 1000 ரூபாய் வழங்கப்படும். திமுக கொடுத்திருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. அது டிவியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். விரைவிலே அந்த 1000 ரூபாயும் வழங்கப்படும்.